ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இட் டேஸ்டி வித் மீ. அனைத்து தோழிகளுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வெறும் மூணே பொருளை வச்சு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். சூப்பர் ஈஸியான எள்ளு பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில ஒரு கப் எள்ளு எடுத்துக்கலாம். இதை குறைவான தீயில நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கேன். நீங்க இதையே கருப்பு எள்ளு கூட செய்யலாம். எள்ளை கைவிடாம வறுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிடும். எள்ளுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு, ரிச் இன் விட்டமின் பி. இதுல கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால போன்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது ஒரு புரோட்டீன் ரிச் ஃபுட். நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலையும் ட்ரைகிளிசரைடையும் கம்மி பண்ணும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷரையும் லோவர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கிற எள்ளை நம்ம ஃபுட்ல அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் வறுத்துட்டு எள்ளு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இது வாயில போட்டு மெல்லும் போது நல்லா முறுமுறுன்னு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம சூடாக இருக்கும்போதே பவுடர் பண்ணோம்னா எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ எள்ளு நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைக்கும் போது ஒரே ஸ்பீடில் அரைக்காம கொஞ்ச நேரம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகாமல் இருக்கும். எள்ளு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு பரபரப்பாக அரைச்சா போதும். நம்ம கையில் எடுக்கும்போது பவுடர் இந்த அளவு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். ஒரு ட்ரெயில இல்லைன்னா ஒரு பிளேட்டோட பேக் சைடில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சிடலாம். அதே மாதிரி பூரி கட்டையிலையும் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் ரெடி ஆனதும் நம்ம எடுத்துக்கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு எள்ளு பொடி கிடச்சிருக்கும், அதே அளவுக்கு துருண வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை சேர்த்ததும் நம்ம கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த மெத்தடில் செய்யும்போது நமக்கு வெள்ளைப்பாகு சீக்கிரமாகவே கரைச்சிடும். எவ்வளோ சீக்கிரத்தில் வெள்ளம் கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ 5 நிமிஷத்தில் வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த வெள்ளை கலரில் நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதை இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஒயிட் கலர் பபுள் அதிகமாக வர ஆரம்பிச்சதும் நம்ம தண்ணியில் வெள்ளைப்பாகை ஊற்றி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஊற்றி நான் செக் பண்ணிக்கிறேன். தண்ணியில் வெள்ளத்தை ஊற்றின உடனே நல்லா கெட்டியாயிடுச்சு. கையில் நல்லா ஒரு பால் ஷேப்க்கு உருட்ட வருது. பவுலில் இருக்க தண்ணியை கொட்டிட்டு பவுலில் நம்ம தூக்கி போட்டோன்னா இந்த மாதிரி சத்தம் கேட்கும். அப்போ தான் பாகுப்பதம் கரெக்டாக வந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். இதில் நம்ம பொடி பண்ணி வச்ச எள்ளை சேர்த்துக்கலாம். எள்ள சேர்த்துட்டு கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இது ரெண்டும் நல்லா கலந்து ஒன்றா வந்ததும் நம்ம தட்டில் எடுத்து கொட்டிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கிச்சு. இதை நம்ம டக்குன்னு எடுத்து தட்டில் கொட்டிடணும். தட்டில் கொட்டின உடனே நம்ம இந்த ரோலிங் பின்ன வச்சு ரோல் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரோல் பண்ணும்போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓரங்களை கையை வச்சு லேசாக நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், கவனமாக பார்த்து செய்யுங்க. இது சூடாக இருக்கும்போதே நம்ம குயிக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இது ஆறிடுச்சுன்னா நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வராது. இப்போ நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இது இன்னும் சூடாக தான் இருக்குது. இப்போவே நம்ம பீசஸ் போட்டுடலாம். இது ஆறிடுச்சுன்னா கெட்டியாகிடும், அப்போ நமக்கு பீசஸ் போட வராது, உடச்சி தான் எடுக்கணும். இப்போ இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இதை கத்தியை வச்சு பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன பர்ஃபியாக பீசஸ் போட்டுருக்கேன். பீசஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுடணும். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம பீசஸ்லாம் வெளியே எடுத்துடலாம். இதெல்லாம் கட் பண்ணவே இருக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பீசஸ் கட் பண்ணிடணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம கத்தி வச்சு லேசாக நவுத்தி விட்டோன்னா அப்படியே பீசஸ் தனித்தனியாக வந்துடும். குயிக்காக ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான எள்ளு பர்ஃபி ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.